வணக்கம். கோவை. கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை கோவையில் அதிகளவில் இருந்து அரசின் வழிகாட்டுதலில் மாவட்ட நிர்வாகம் எடுத்து வரும் பல்வேறு நடவடிக்கைகளால் தொற்று மெல்ல குறைந்து கட்டுப்பாட்டில் வந்து கொண்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகத்துடன் இந்த நடவடிக்கையில் தோள் கொடுத்துதவும் விதமாக மதுக்கரையில் இயங்கி வரும் ஏசிசி சிமெண்ட் ஆலை தனது பங்களிப்பாக ரூபாய் 35.36 லட்சம் மதிப்புள்ள ஆக்சிஜன் செறிவூட்டிகள் 21, பல்ஸ் ஆக்சிமீட்டர் 100, N95 முகக்கவசம் 2000, ஸ்லேயர் சர்ஜிக்கல் 1000 மற்றும் படுக்கைகள் 50 ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியர் திரு எஸ் நாகராஜன் அவர்களை சந்தித்து வழங்கியுள்ளது. அது சமயம் ஏசிசி நிறுவனம் சார்பாக ஆலை இயக்குனர் திரு தீபக் ஜசூஜா, திருமதி பத்மாவதி மனிதவளத்துறை மேலாளர், திரு இளங்கோவன் பாதுகாப்புத்துறை மேலாளர், திரு சதீஷ்குமார் மருத்துவத்துறை மேலாளர் மற்றும் திரு விஷ்ணு கண்ணன் துணை மேலாளர் சிஎஸ்ஆர் ஏசிசி ட்ரஸ்ட் ஆகியோர் கலந்து கொண்டனர். ரோட் சைட் நியூஸ் செய்திக்காக கோவை செய்தியாளர் புஷ்பராஜ் மற்றும் ஆறுமுகம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரோட் சைட் நியூஸ் செய்திகளை பாருங்கள். நன்றி. வணக்கம்.